بسم الله الرحمن الرحيم அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாடம் ஓதி வந்த முக்கியமான பிரார்த்தனைகளில் இந்த பிரார்த்தனையும் இடம் பிடிக்கிறது. இது நல்லொழுக்கத்தை மையப்படுத்திய ஒரு பிரார்த்தனை. இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒழுக்கமான செயல்பாடுகளுக்கு, நல்லொழுக்கத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் உள்ளது என்பதை நாம் அனைவர்களும் நன்கு அறிவோம். ஒழுக்கம் தொடர்பாகவே இஸ்லாத்தின் போதனைகள் ஏராளமாக இருக்கிறது. அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்நியர்களுடைய வீடுகளுக்குள், குறிப்பாக பெண்கள் தங்கியிருக்கிற வீடுகளுக்குள் நாம் எப்படி முறையாக செல்ல வேண்டும், எந்த நேரத்தில் செல்வதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒழுக்கம் தொடர்பாக ஏராளமான போதனைகள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் காரணம், ஒரு மனிதன் அவனுடைய மறுமை வாழ்வு சிறக்க வேண்டுமென்றால் அவன் நல்ல ஒழுக்கங்களை கடைபிடிப்பவனாக இருக்க வேண்டும். நல்ல ஒழுக்கங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த நல்லொழுக்கத்தை அல்லாஹ்விடத்திலேயே வேண்டக்கூடிய விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை, மிக எளிமையான சுருக்கமான ஒரு துவாவை அன்றாடம் மோதியிருக்கிறார்கள். அது என்ன துவா? அஹ்மதுல 24437 இலக்கத்தில் பதிவாக இருக்கிற செய்தி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் அல்லாஹும்ம அஹ்சன்த கல்கி ஃப அஹ்சின் குலுகி. இறைவா, நீ என்னுடைய வெளித்தோற்றத்தை, என்னுடைய படைப்பை நீ அழகாக்கி இருக்கிறாய், என்னுடைய குணத்தையும் நீ அழகாக்கி விடு என்கிற துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியாக ஓதுபவர்களாக இருந்தார்கள் என்கிற செய்தியை அன்னை ஆயிஷா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த துவாவினுடைய வாசகம் என்ன? அல்லாஹும்ம அஹ்சன்த கல்கி ஃப அஹ்சின் குலுகி. ரொம்ப எளிமையான ஒரு துவா, அதே நேரத்தில் அர்த்தம் நிறைந்த ஒரு துவா. இறைவா, என்னுடைய படைப்பை, வெளி தோற்றத்தை நீ அழகாக்கி வைத்திருக்கிறாய், என்னுடைய குணத்தையும் நீ அழகாக்கி விடு. வெளி தோற்றத்தை அல்லாஹ் அழகாக்கி வைத்திருக்கிறானா இல்லையா? இருக்கிற படைப்புகளிலேயே மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற தோற்றம் இதுதான் அழகான தோற்றம் என்பதை இறைவன் திருமறை குர்ஆனிலேயும் குறிப்பிடுகிறான். லக்கத் கலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், நாம் மனிதர்களை மிக அழகிய வடிவத்தில் வடிவமைத்திருக்கிறோம், படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எல்லா ஏனைய ஜீவராசிகளை, உயிரினங்களை எல்லாம் வைத்து பார்க்கும்போது மனிதர்களாகிய நம்மளை அல்லாஹ் நல்ல தோற்றத்தில், இப்போ ஏனைய உயிரினங்களை பாருங்கள், ஏதோ தாழ்ந்து தரையில் ஒன்று ஊர்ந்து செல்கிறது, அல்லது எல்லா விதமான காலு கையின் அவைகளுக்கு கருதப்படக்கூடியவைகளை எல்லாம் தரையில் வைத்து செல்கிறது, குனிந்தவாறு செல்கிறது. மனிதன் மாத்திரம்தான் நிமிர்ந்த வண்ணம் அழகான தோற்ற அமைப்புகளுடன் படைக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செய்கிறார்கள், இறைவா என்னுடைய வெளி தோற்றத்தை நீ அழகாக வைத்திருக்கிறாய், எங்கள் கண் இருக்கணுமோ அங்கே கண், எங்கள் மூக்கு இருக்கணுமோ அங்கே மூக்கு, எங்கள் கை இருக்கணுமோ அங்கே கை கால், இப்படி எல்லாவற்றையும் நன்கு அழகான ஒரு வடிவத்தில் நீ என்னை படைத்திருக்கிறாய். என்னுடைய வெளி தோற்றத்தை நீ அழகாக்கி வைத்ததைப் போல ஃபஹசின் ஹுலுக்கி, என்னுடைய குணத்தையும் நீ அழகாக்கி விடு. தோற்றம் எனக்கு வெளிப்புறத்தில் அழகாக இருந்தால் மாத்திரம் போதாது, நான் செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்னுடைய குண நலன்களும் நல்லொழுக்கம் உள்ளவையாக, அழகானவையாக இருக்க வேண்டும், அதற்கு நீ உதவி புரி என்கிற கருத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை துவாவை செய்கிறாங்க. நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதைப் போலவே ஒழுக்க வாழ்விற்கு இந்த மார்க்கத்தில் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, புகாரியில் 3559 செய்தி, லம் யக்குனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன், அல்லாஹுவின் தூதர் வலா முத்தஃபஹிஷன், அருவறுப்பாக பேசக்கூடியவர்களாகவோ, அருவறுப்பாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவோ இருப்பதில்லை, இருந்ததில்லை. ஒக்கான யக்கூல், ரசூலுல்லாஹ் எந்த காலகட்டத்திலையும் அருவறுப்பாக பேச மாட்டாங்க, அருவறுப்பாக நடந்து கொள்ள மாட்டார்கள். ரசூலுல்லாஹுடைய செயல்பாடுகளிலேயே அருவறுப்பு, ஆபாசம், கொச்சையாக நடந்து கொள்வது, ஒழுக்க மின்மை இதையெல்லாம் இல்லவே இல்லை. மேற்கொண்டு நபிகள் நாயகம் சொல்வார்களாம், இன்ன மின் ஹியாரிக்கும் அஹ்சனுக்கும் அஹ்லாக்கா, உங்களில் சிறந்தவர் யார் என்றால், நல்லொழுக்கம் உள்ளவர்கள் உங்களில் யாரோ அவர்தான் உங்களிலேயே சிறந்தவர். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ மனிதர்களிலேயே சிறந்தவர், அல்லாஹ்விடத்தில் மனிதர்களில் சிறந்தவர் யார் என்றால், நல்ல ஒழுக்கங்களை கடைபிடிப்பவர் தான். அந்த அளவிற்கு இந்த மார்க்கத்தில் நல்ல ஒழுக்கத்திற்கு, நல்ல ஒழுக்கங்களை கடைபிடிப்பதற்கு மிகுந்த முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் தனக்கு விருப்பமானவர்களை சொல்லும் போதும் நல்லொழுக்கம் உள்ளவர்களைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுவும்
புகாரியில் 3759வது செய்தியாக பார்க்கலாம். இதற்கு முந்தைய செய்தி 3559, இப்போது குறிப்பிடுகிற இந்த செய்தி 3759. அதில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்ன மின் அஹப்பிக்கும் இளைய அஹ்சனுக்கும் அஹ்லாக்கா, உங்களிலேயே எனக்கு ரொம்ப விருப்பத்திற்குரியவர் யார் என்றால் உங்களில் நல்ல குணங்களை கடைபிடிப்பவர்கள் தான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நபி அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்த மனிதரும் நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர் தான். அதே போல நபியல் நாயகத்திற்கு விருப்பத்திற்குரிய மனிதர்கள் யார் என்றால் அவர்களும் நல்லொழுக்கத்தில் யார் தலை சிறந்து விளங்குவார்களோ, உண்மையே பேசி கொச்சையான வார்த்தைகளை எல்லாம் தவிர்த்து பேச்சில் நல்லொழுக்கம், செயல்பாடுகளில் நல்லொழுக்கம், மூத்தவர்களுக்கு மரியாதை அளித்தல், நாகரிகத்தோடு நடந்து கொள்ளுதல், இப்படி எல்லா பொருளாதார ரீதியான ஒழுக்கம், பெண் தொடர்பான ஒழுக்கம் என்று எல்லா வகையிலையும் ஒழுக்கமான செயல்பாட்டை யார் பிரதிபலிக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலேயும் சிறந்தவர்கள், அவர்கள்தான் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயும் ரசூலுல்லாஹுக்கு விருப்பத்திற்குரியவர்கள் என்பதை பார்க்குறோம். அந்த நல்லொழுக்கத்தை அல்லாஹ்விடத்தில் எளிமையான சொற்களை கொண்டு வேண்டக்கூடிய விதமாகத்தான் இந்த பிரார்த்தனை அமைந்திருக்கிறது. நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ச்சியாக இந்த துவாவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம அஹ்சன்த கல்கி ஃபஹஸின் ஹுலுகி, ரொம்ப எளிமை. இறைவா, நீ என்னுடைய வெளித்தோற்றத்தை அழகாக்கி வைத்திருக்கிறாய், என்னுடைய குணங்களையும் அழகாக்கி விடு. அல்லாஹும்ம அஹ்சன்த கல்கி ஃபஹஸின் ஹுலுகி. இந்த துவாவை நாம் அதிகமான அளவில் ஓதணும். மனப்பாடம் செய்வதற்கும் சிரமமில்லாத ஒரு துவா. நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்பேற்பட்ட நல்லொழுக்கத்தில் இருந்தாங்க நமக்கு தெரியும். இறைவனே, திருமறை குர்ஆனில் ரசூலுல்லாஹ்வுடைய நல்லொழுக்கத்தை பாராட்டும் விதமாக நபியே, இன்னக்க அலா ஹுலுகின் அஸீம், நீர் மகத்தான நற்குணங்களில் இருக்கிறீர் என்று அல்லாஹ் பாராட்டி சொல்கிறான். அந்த அளவிற்கு நற்குணத்தில் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலை சிறந்து விளங்கியவர்கள். அறியாமை காலகட்டங்களிலேயே நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லொழுக்கத்திற்கு பெயர் பெற்றவர்கள். அறியாமை காலகட்டங்களிலேயே அல் அமீன், நம்பிக்கைக்குரியவர் என்று பெயர் பெற்றவர்கள். அஸ் சாதிக், எல்லா வகையிலையும் உண்மையாளர், நேர்மையாளர் என்று பெயர் பெற்றவர்கள். அமானிதங்களை பாதுகாப்பவர் என்று பெயர் பெற்றவர்கள். அப்போ அறியாமை காலத்திலேயே நல்லொழுக்கத்தில் பெயர் பெற்ற, முத்திரை பதித்த அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஓத வேண்டிய அவசியம் உள்ளதா? அத்தகைய நபியல் நாயகமே இந்த துவாவை அன்றாடம் ஓதியிருக்கிறார்கள் என்றால் ஒழுக்கத்தில் அதல பாதாளத்தில் கிடக்கிற நம்மை போன்ற சாதாரண மனிதர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த துவாவை ஓத வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் தொடர்ச்சியாக ஓதுவதிலிருந்து நாம் பாடமாக, படிப்பணியாக பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இறுதியாக இந்த பிரார்த்தனையை சொல்லித்தருகிறோம். எளிமையான பிரார்த்தனை, அல்லாஹும்ம அஹ்சன்த கல்கி ஃபஹஸின் ஹுலுகி, இறைவா நீ என்னுடைய வெளித்தோற்றத்தை அழகாக்கி வைத்திருக்கிறாய், என்னுடைய குணத்தையும் அழகாக்கிவிடு. இது ஒரு துவா. அல்லாஹ்.